குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 9/1/2023 நம்ம இப்போ துறையூர் மாராடியில் திரு அரவிந்தோட பண்ணையில் இருக்கோம். அந்த தென்னந்தோப்பை உருவாக்குற ஒரு அடிப்படையில் இங்கே வந்து தென்னம்பிள்ளைலாம் வச்சுருக்கோம். நடவு எடுத்தது அறுவடை, இந்த களையெடுப்புலாம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தென்னம்பிள்ளையை உருவாக்கணும். இந்த கூடுமான வரையில் இந்த தென்னம்பிள்ளை வச்சோம்னா தென்னம்பிள்ளை தேவைப்பட்டால் தண்ணீர் நீர் பாய்ச்சணும், சரியா? மற்றபடி தென்னை மரத்துக்கு வந்து கீழே இருக்கிற செடி கொடியெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு பலம் அல்லது உரத்தை உண்டு பண்ணுற ஒன்று. அதனால் இந்த கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ஒரு 6 ஏக்கர் ஆயிரக்கணக்கான தண்ணு தழவரத்தை தானே உற்பத்தி பண்ணி வச்சுருக்கு. அது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சத்துக்கள், வெவ்வேறு விதமான சத்துக்களை வந்து மண்ணில் உற்பத்தி பண்ணி நிலையை நிறுத்தியிருக்கு. பொதுவாக எல்லாருக்கும் என்ன பயம்னா இது அப்படியே வழு ஓட்டினாதான் இது உள்ளே நடக்க முடியாது. இருக்க இவ்வளோ பெரிய காடு பார்த்தீங்கன்னா 8 அடி உயரம், 10 அடி உயரம், 12 அடி உயரம், ஒரே காடு தான் தெரியும். இதில் இடையில தென்னம்பிள்ளை மட்டும் கண்ணுக்கு தெரியும். இதை பாருங்கள், சரியா? இதுலேயும் என்ன ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தென்னம்பிள்ளையை சுற்றி தரையை தோண்டி விட்டாங்க. இது வச்சுட்டு தண்ணி ஊற்றுனதோடு சரி, இது வரைக்கும் தண்ணி இன்னி ஊற்றலை. ஏற்கனவே வெப்பாத்தி குடிச்சாலும் காடாக இருக்குன்னு இது மாதிரி தான் ஓட்டி விட்டாங்க. வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு போனோம், கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகுது. நிறைய புள்ள நெடிகளுமே இருக்குது, எல்லா பிள்ளையும் காட்டலாம். இந்த மாதிரி குழி தென்னம்பிள்ளையை சுற்றி 3 அடி விட்டோம். எடுக்கும்போது என்னாகும், இன்றைக்கி வெயிலில் இந்த மண் பூரா சுத்தமாக காஞ்சிரும். ஏன்னா ஈர பசையே கிடைக்காதுங்க, இந்த தென்னம்பிள்ளை தண்ணிக்கு தவிக்கும், வாடிடும். இதே மாதிரி பக்கத்தில் ஒரு புள்ள பாருங்கள், அது சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. யார் செஞ்ச புண்ணியமோ தெரில. இவங்க சொல்கிற சுத்தங்கிறது என்னென்னா, தென்னம்பிள்ளையே காய விடுறதுன்னு அர்த்தம். பசிச்சு சாப்பிட்றது நல்லது தான், அது மாதிரி மண்ணை காய வைக்கிறது நல்லதுன்னு நினச்சாங்களா என்னென்னு தெரில. ஆனால் இவங்களால் அந்த வேலைக்கு பசிக்கிற வேலைக்கு தண்ணி கொடுக்க முடியுமா, சோறு போட முடியுமான்னு தெரில. இந்த புள்ளை வந்து சுத்தம் பண்ணாமலே இருக்குது. ஆனால் இது எவ்வளவு, அதாவது அது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் விரிச்சிருக்கும், இது பார்த்திங்கன்னா நேராக இருக்கும். இலையெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு வாட்டமே தெரியாது. இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கூறு கூறாக இருக்கும் பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள், அப்படியே கூறு கூறாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து தரை காயவே இல்லை, இதில் தரை காயவே இல்லை. ஆனால் இந்த புள்ளை தரை காஞ்சிருச்சு கீழே, எல்லாம் சுற்றிடும் எடுத்து விட்டாங்க. இலையெல்லாம் அப்படியே மறக்குது பாருங்கள், இலையெல்லாம் அப்படியே கீழே விரித்து தரையை வந்து மறைக்க பார்க்குது. கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த புள்ளை நல்லா இருக்குது, அந்த புள்ளை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த புள்ளை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையில் இதுதான் நீள நீளமான மட்டையில் விட்டு நேராக மேல் நோக்கி வருது. இது வெய்ய தரையில் படுதேங்கிறதுக்காக அந்த மட்டையை வளைச்சி தரையை மறைக்க பார்க்குது. இது இன்னும் ஒரு 10 நாள் போனுச்சுன்னா இதுக்கு தண்ணி இல்லைன்னா இது காய ஆரம்பிச்சிடும். இதுக்கு தண்ணியே இல்லைன்னாலும் இந்த புள்ளை காயவே காயாது, ஏன்னா கீழே தரையில் குளிர்ச்சி தான் இருக்குது. அதனால் அந்த புல்லு கடையில் போட்டி போட்டு வரும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. தேவையில்லாமல் களை எடுக்கிறங்கிற பேரில் இருக்கிற பிள்ளையோட கொண்டுடாதீங்க. உங்கள் நம்ம குழந்தைக்கு அக்கம்பக்கத்து குழந்தைகளோட விளையாடுறதுங்கிறது சோத்தை விட மிக முக்கியமானது, உற்சாகமானது. சோறு கூட தேவைப்படாமல் விளையாடும் பிள்ளைங்க, பிள்ளைங்களோட சேர்ந்தாலே தோட்டத்தில் போய் விளையாடுறதுனா, பிள்ளைங்களோட விளையாடுறதுன்னா மற்ற அவ்வளோ உற்சாகமானது அது. இந்த தோட்டத்தில் பிள்ளைங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சுருக்கிற பிள்ளைங்க அக்கம்பக்கத்து பிள்ளைங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற செடி கொடிகள் தான், சரியா? இந்த மரம் வந்து 50 வருஷத்தில் எவ்வளோ உயரம் போகும், இந்த மரத்துக்கு இந்த புல்லுலாம் வந்து தானாக செத்து போகும்போது அதுக்கு உரம், மன வளர்ச்சி வந்து நம்ம குழந்தைக்கு எப்போ கிடைக்கும், அக்கம்பக்கத்து பிள்ளைகளோட விளையாடும் போது தான் கிடைக்கும். அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். முதல்ல களைகள் வந்து பயிருக்கு எதிரியாகக்கூடாது, இதை விட பெருசாக போய் ஒரு மரம் வந்து இதை அமைக்கிடக்கூடாது, இதை கொண்டுடக்கூடாது, அவ்வளோதான். விளையாட்டுங்கிற பேரில் இன்னொரு குழந்தை நம்ம குழந்தைய பாதிக்கிற அளவுக்கு கூடக்கூடாது. மற்றபடி பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கு, உற்சாகமான மனநிலையை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இயல்பாகவே ஒரு உழவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், சரியா? இந்த அடிப்படையில் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். இருந்தாலும் அவங்களுடைய அச்சம் என்ன செஞ்சுருக்கு, நம்மளை கேட்காமலே இந்த மாதிரி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க 3 அடி தூரத்துக்கு. இப்போ வந்து கோடையில் தண்ணி பாய்ச்சும்போது என்ன செய்யும், சீக்கிரமாக தண்ணி கேட்குது. இன்னும் ஒரு 10-15 நாள்லேயே இது வந்து காய ஆரம்பிச்சிடும், தண்ணி இல்லைன்னா வாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா தரை சுற்றினு காஞ்சிருச்சு. அந்த வேர் கூட வந்து இவங்க செத்தி வச்சுருக்கிற இடம் தூரம் வரைக்கும் வேர் கூட போயிருக்காது இன்னும். அப்போ சுற்றிலும் அது வேர் ஓடி இருக்காது, இடமுக்கெல்லாம் வேர் ஓடவே இல்லை, அந்த இடம் முறை காஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தென்னம்பிள்ளை எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும்? இந்த தென்னம்பிள்ளையில் நேராக இருக்குது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம். காரணம் என்னென்னா, அது வந்து மற்ற செடியோட போட்டி போட்டு ஒசக்க வரணும்னு முயற்சி பண்ணுது. மேலே வந்து பிறகுதான் அது தலையவே விரிக்கும்,
ஈரம் வந்து இப்போ உள்ளே காஞ்சே இருக்காது. அந்த கீழே பூமியில் கையை வச்சு பாருங்கள், உள்ளே கடும் வெயிலில் கூட வச்சு பாருங்கள். பில்லுடுக்குள்ள தரையை கையை கையை வச்சு பார்த்தீங்கன்னா தரையில் குளிர்ச்சி தான் இருக்கும். ஏன்னா புள்ள தான் வெயில் சுடுமே தவிர தரையை சுடவே முடியாது. அதனால் நீங்கள் தண்ணியே பாய்ச்சலைனா கூட இந்த மரம் இந்த கண் வந்து பத்திரமா செழிப்பாக வளரும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். தேவையில்லாமல் நான் சுத்தம் பண்ணுறேங்கிற பேர்லேயோ நல்லா வளர்க்குறேங்கிற பேர்லேயோ குழந்தைகளோட மன வளர்ச்சியும் உற்சாகத்தையும் குறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம குழந்தைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டாம், நம்ம வளர்க்குற பயிருக்கும் ஏற்படுத்த வேண்டாம். அதுதான் இயற்கையில் இயற்கையை கடந்து இயற்கையோடு இயற்கையாக கலந்து செழிப்பான தானியங்களை உற்பத்தி பண்ணும். அந்த மாதிரி இயற்கையில் விளையிற தானியங்கள் தான், மூலிகைகள் தான், காய்கறிகள் தான், கிழங்குகள் தான், விதைகள் தான் உயிர் காக்கிற மருந்தாகவே பயன்படுது. அந்த மாதிரி உயிரையும் உடம்பையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான் தமிழர் வேளாண்மை. இயற்கையோடு கலந்து தூய மழை நீர், தூய காற்று, தூய வெளி, தூய ஒளி, அது மாதிரி வெப்பம் கூட அதுக்கு போதுங்கிற அளவு தூய்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வேளாண்மையை மீண்டும் மீட்டெடுக்கிறோம். இந்த தோட்டம் தனக்கு வேணுங்கிற அளவுக்கு மேலான உரங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா 8 அடி உயரம், 10 அடி உயரம், ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு மத்தியில் தென்னந்தோப்பை நம்ம உருவாக்கிட்டுருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் வந்து பார்த்துக்குங்க. தொடர்ந்து இந்த பண்ணை வந்து நம்ம இன்னும் 2-3 ஆண்டுகளில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்த மாதிரி அடிக்கடி கட்டுப்பாட்டு எல்லையை தாண்டி அவங்களாம் ஏதாவது செய்யாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக 36 மாதத்துலேருந்து 48 மாதத்துக்குள்ளே காய்ப்பு கொண்டு வரலாம். சரியா? நீர்ப்பாசனம் மற்ற தேவை இருந்தால் நீர்ப்பாசனம். சரியா? தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.